கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 9 பேர் தர்ணா. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தனர். அவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அம்மன் அர்ஜுனன், பிஆர்ஜி அருண்குமார், கே ஆர் ஜெயராம், தாமோதரன், ஏ கே செல்வராஜ், அமுல் கந்தசாமி, சூலூர் கந்தசாமி உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். எம்எல்ஏக்கள் போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் அதிமுகவினர் மீது பொய் விளக்கப்படுவதை கண்டிப்பதாகவும், வெளியூர் ஆட்களை மாவட்டத்தை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும், தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும், திமுகவிற்கு துணை போகும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து பேசிய எஸ்பி வேலுமணி, கோவையில் இன்று பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது, வெளியூர்காரர்கள் இதுவரை வெளியேறவில்லை, தேர்தலை பாதுகாப்பாக நடத்த துணை இராணுவத்தை வரவழைக்க வேண்டும், தேர்தல் ஏற்பாடுகள் முறையாக நடைபெறவில்லை என்று கூறி தேர்தல் ஆணையம் உட்பட அனைவரிடமும் புகார் அளித்து விட்டோம். ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் சட்டத்தை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் அவரை மாற்ற வேண்டும் என்றார். இப்படி மாறுது உலகத்திலே பார்த்து போலீஸ்.